கே சுரேஷ் அவர்கள் ஒரு கோடி ரூபாய் வாங்கி ஏமாத்திட்டாரு அப்படின்ற நியூஸ் வந்து பயங்கர வைரலாக இருக்கு ஸோ இவர் வந்து ஒரு ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அதையும் தாண்டி பிஜேபியில் ஒரு முக்கியமான மெம்பராக இருக்காரு ஸோ இவர் மேலே இப்படி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன நடந்தது அப்படின்றத அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் விழுப்புரத்தை சேர்ந்தவங்க தான் வீணா ராமமூர்த்தி அவங்க ஸோ இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிஸ்னஸில் ஒரு பெரிய லாஸ் ஏற்பட்டதுனால இவங்களுக்கு பதிமூணு கோடி ரூபாய் வரைக்கும் தேவைப்பட்டிருக்கு ஸோ இந்த அமௌண்ட்டை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் கமலக்கண்ணன் அப்படிங்கிற ஒருத்த போய் இவங்க வந்து அமௌண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சரி வாங்க அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே சுரேஷ் அவங்கள்ட்ட வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ இவரும் எனக்கு தெரிஞ்ச பேங்க் மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அமௌண்ட் வாங்கித்தரேன் பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் முன் ஒரு ஒன் க்ரோ ஐ மீன் ஒரு கோடி ரூபாய் நீங்கள் தரணும் ஸோ அந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வாங்கி தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களும் சரி நம்மளுக்கு பத்து கோடி கிடைக்க போகுது ஒரு கோடி தானே நம்ம இப்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்றக்காக ஒரு கோடி ரூபாவை ஏற்பாடு பண்ணி இவங்களும் கொடுத்துட்டாங்க ஸோ இவர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வளசல வாக்கத்தில் இருக்க பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வர சொல்லியிருக்காங்க அண்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய டாக்குமெண்ட்ஸில் சைன் வாங்கியிருக்காங்க அண்ட் எம்டி செக்ஸ்லாம் வந்து சைன் வாங்கியிருக்காங்க சைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பத்து கோடி ரூபாய் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும் அப்படின்ற ஒரு ஆசை வார்த்தைகளை சொல்லி அனுப்பிட்டாங்க ஸோ இவங்களும் இன்றைக்கி கிரெடிட் நாளைக்கு நாளை கிரெடிட்டாகும் சொல்லிட்டு நிறைய நாள் பண்ணி பார்த்துருக்காங்க பட் கிரெடிட் ஆகவே இல்லை ஸோ டேரெக்டாக இவங்களை போய் பார்க்க போயிருந்திருக்காங்க ஸோ பார்க்கும்போது இவர் வந்து ஒரு மிரட்டலாக பேசியிருக்காரு ஸோ அமௌண்ட்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு இடையிலே நம்ம ராமமூர்த்தி அவர்கள் இறந்தும் போயிடுறாரு ஸோ நம்ம வீணா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ திரும்பி திரும்பி போய் ஆர்கே சொரிஸ்ட்டு அமௌண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரிஸ்டர் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா உன் மகனையும் கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி பயமுறுத்திருக்காரு ஸோ என்ன பண்ணுறது அப்படின்றதே தெரியாமல் நம்ம வீணா ராமமூர்த்தி அவர்கள் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ போலீஸ் வந்து கமலக்கண்ணன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்க வந்து நிறைய சீட் இப்படி தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பட் நம்ம ஆர்கே அவர்களை வந்து எதுவுமே பண்ணலை இவர் வந்து பிஜேபியில் ஒரு முக்கிய மெம்பராக இருக்கிறனால தான் வந்து இவர் எதுவுமே பண்ணலையோ அப்படின்ற ஒரு கோவத்தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தின வீணாவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவங்கள்கிட்ட வந்து டைரெக்டாக இந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிவிடுங்க